டுடே மை ஹீரோ காடை, கேரளா கேரளா ரோஸ்ட் காடைன்னு வச்சுக்கலாம், இல்லை கேரளா ஸ்டைல் காடை ஃப்ரைன் கூட வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 teaspoon கான்ஃப்ளவர் மாவு. இப்போ 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 spoon, லெமன் ஜூஸ் 1 spoon, அரிசி மாவு 1 spoon, சில்லி ஃப்ளெக்ஸ் அது 1/2 teaspoon. நெக்ஸ்ட்டு 1/2 teaspoon சோம்பு, ஆனியன் அரைச்ச பேஸ்ட்டு, வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு 1/2. நெக்ஸ்ட்டு கோகோனட் ஆயில் 2 teaspoon கூட சேர்த்துக்கலாம். இப்போ அம்மா நல்லா இந்த கலவையை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வாட்டர் விட்டுக்கோங்க. நம்மளோட காடை எடுத்து இந்த பேஸ்டெல்லாம் அப்போ போகிறோம். அந்த நெக்ஸ்ட் சைடு நல்லா அந்த ஓப்பன் இருக்க பிளேஸ். இப்போ 1/2 hour இப்படியே ஊறட்டும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்க்க, இப்போ மேரினேஷன் பண்ணி வச்ச காடையை ஆயில்ல இப்போ நம்ம அதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes கழிச்சு லைட்டாக திருப்புங்க. அந்த பேனில் 1/3 teaspoon ஆயில் விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சுடுத்தோலே அதை போட்டுக்கோங்க. இப்போ 1/2 teaspoon உப்பு போட்டுக்கோங்க. சால்ட்டு சால்ட்டு போட்டுட்டு லைட்டாக ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா காடை, அதை எடுத்து இந்த மிக்சரில் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட காடை ரோஸ்ட் கேரளா ஸ்டைல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த அஸ்வின் எப்படி இருக்குடா சொல்லுடா. ஜா yeah.